வணக்கம். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது? பொதுவான சில குறிப்புகள். விநாயகரை துளசியால் அர்ச்சனை செய்யக்கூடாது. விநாயகர் சதுர்த்தி மட்டும் ஒரு தலம் போடலாம். பரமசிவனுக்கு தாளம்பூ உதவாது. தும்பை, வில்வம், கொன்றை முதலியன விசேஷம். ஊமத்தை, வெள்ளருக்கு ஆகியவற்றாலும் அர்ச்சிக்கலாம். விஷ்ணுவை அட்சதையால் அர்ச்சிக்கக்கூடாது. அம்பிகைக்கு அருகம்புல் உகந்ததல்ல. லக்ஷ்மிக்கு தும்பை கூடாது. பவளமல்லியால் சரஸ்வதியை அர்ச்சனை செய்யக்கூடாது. விஷ்ணு சம்பந்தமான தெய்வங்களுக்கு மட்டுமே துளசி தலத்தால் அர்ச்சனை செய்யலாம். அதுபோல சிவ சம்பந்தமுடைய தெய்வங்களுக்கு வில்வார்ச்சனை சிறந்தது. சாமந்தி பூவை கண்டிப்பாக உபயோகப்படுத்தக்கூடாது. மலரை முழுவதுமாக அர்ச்சனை செய்ய வேண்டும். இதழிதழாக கிள்ளி அர்ச்சனை செய்யலாகாது. வாடிப்போன, அழுகிப்போன, பூச்சிகள் கடித்த மலர்களை உபயோகிக்கக்கூடாது. அன்று மலர்ந்த மலர்களை அன்றைக்கே உபயோகப்படுத்த வேண்டும். ஒருமுறை இறைவன் திருவடிகளில் சமர்ப்பிக்கப்பட்ட மலர்களை எடுத்து மீண்டும் அர்ச்சனை செய்யக்கூடாது. வில்வம், துளசி ஆகியவற்றை மட்டுமே மறுபடியும் உபயோகிக்கலாம். தாமரை, நீலோத்பலம் போன்ற நீரில் தோன்றும் மலர்களை தடாகத்திலிருந்து எடுத்து அன்றைக்கே உபயோகப்படுத்த வேண்டும் என்ற விதி இல்லை. வாசனை இல்லாதது, முடி, புழு ஆகியவற்றோடு சேர்ந்திருந்தது, வாடியது, தகாதவர்களால் தொடப்பட்டது, நுகரப்பட்டது, ஈரத்துணி உடுத்தி கொண்டு வரப்பட்டது, காய்ந்தது, பழையது, தரையில் விழுந்தது ஆகிய மலர்களை அர்ச்சனைக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. சம்பக மொக்கு தவிர வேறு மலர்களின் மொட்டுகள் பூஜைக்கு உகந்தவை அல்ல. மலர்களை கிள்ளி பூஜிக்கக்கூடாது. வில்வம், துளசியை தலமாகவே அர்ச்சிக்க வேண்டும். முல்லை, கிளுவை, நொச்சி, வில்வம், விலா இவை பஞ்ச வில்வம் எனப்படும். இவை சிவபூஜைக்கு உரியவை. துளசி, மகிழம், செண்பகம், தாமரை, வில்வம், செங்கழுநீர், மருக்கொழுந்து, மருதாணி, தர்ப்பம், அருகு, நாயுருவி, விஷ்ணு கராந்தை, நெல்லி ஆகியவற்றின் இலை பூஜைக்கு உகந்தவை. பூஜைக்குரிய பழங்கள் நாகப்பழம், மாதுளை, எலும்பிச்சை, புளியம்பழம், கொய்யாப்பழம், வாழை, நெல்லி, இலந்தை, மாம்பழம், பலாப்பழம். திருவிழா காலத்திலும் வீதி வளம் வரும்போது பரிவார தேவதைகளின் அலங்காரத்திலும் மற்றைய நாட்களில் உபயோகிக்க தகாதென விளக்கப்பட்ட மலர்களை உபயோகிக்கலாம். அபிஷேகம், ஆடை அணிவிப்பது, சந்தன அலங்காரம், நைவேத்தியம் முதலிய முக்கிய வழிபாட்டு காலங்களில் கட்டாயமாக திரை போட வேண்டும். திரை போட்டிருக்கும் காலத்தில் இறை உருவை காணலாகாது. குடுமியுள்ள தேங்காயை சமமாக உடைத்து குடுமியை நீக்கிவிட்டு நிவேதனம் செய்ய வேண்டும். பெருவிரலும் மோதிர விரலும் சேர்ந்து திருநீர் அளிக்க வேண்டும். மற்ற விரல்களை சேர்க்கக்கூடாது. கோயில்களில் பூஜகர்களிடமிருந்துதான் திருநீர் போன்ற பிரசாதங்களை பெற வேண்டும். தானாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பூஜையின் துவக்கத்திலும் கணபதி பூஜையின் போதும் தூப தீபம் முடியும் வரையிலும் பழிபோடும் போதும் கைமணியை அடிக்க வேண்டும். மணியின் சப்தமில்லாவிடில் அச்செயல்கள் பயன் தராது. 1, 3, 5, 9, 11 அடுக்குகள் கொண்ட தீபத்துக்கு மகாதீபம் அல்லது மகா நிராஞ்சனம் என்று பெயர். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.